இந்தியா vs ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டியில் பல சுவாரஸ்யமான சம்பவங்களும் நடைபெற்று இருக்கிறது. இதில் முக்கியமானது ஆஸ்வினுக்கும் சர்வதேச டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கும் லபுஜானைக்கும் நடந்த சிறிய சம்பவம்தான். இது பேட்டிங்கிற்கும் பந்து வீச்சுக்கும் இடையிலான போட்டி என்பதை தாண்டி உளவியல் ரீதியாக யார் யாரை ஆதிக்கம் செலுத்துகிறார் என்ற போட்டியாகவும் மாறிவிட்டது. தொடர் தொடங்குவதற்கு முன்பே ஆடுகளத்தில் இந்தியா மோசடி செய்துவிட்டதாக ஆஸ்திரேலியா ஊடகம் குற்றச்சாட்டை வைத்தது. அதேபோல இந்தியாவின் கவனத்தையும் இது சிதற அடித்தது. மேலும் அஸ்வின் போன்ற ஒரு பந்து வீச்சாளரை அழைத்து நாங்கள் தயாராகி வருகிறோம் என்று அஸ்வினுக்கு எச்சரிக்கை கொடுப்பது போல செய்தியை வேண்டுமென்றே பரப்பினார்கள். இந்த நிலையில்தான் யாரும் எதிர்பாராத வகையில் ஆஸ்திரேலியா அணியின் இரண்டு தொடக்க ஆட்டக்காரர்களும் ஒரு ரன்களில் வேகப்பந்து வீச்சில் பெவலியை நோக்கி திரும்பினார்கள். இதனையடுத்து லபுஜானே, ஸ்வீஸ்மித் ஆகியோர் பேட்டிங் செய்ய வந்து அப்போது ஆட்டத்தின் 23வது ஓவரில் அஸ்வின் வீசிய பந்து லபுஜானை தடுக்க முற்பட்ட போது பந்து நன்றாக எழும்பி அவரது இடதுபுற தொடையில் பட்டது. அப்போது அஸ்வின் அவர்கள் உளவியல் ரீதியாக லபுஜானுக்கு தாக்குதல் நடத்தும் வகையில் ஒரு சைகையை காட்டினார். அதாவது விக்கெட் கீப்பரிடம் ரெடியாக இரு என்பது போல கையை வட்டமிட்டு காட்டினார். இதனை பார்த்ததும் லபுஜானை அவர்கள் டென்ஷன் ஆகிவிட்டார். நமக்கு ஏதோ வலையை விரிக்கிறார்கள், அதனைத்தான் அஸ்வின் அவர்கள் இப்படி காட்டுகிறார் என்று மன ரீதியில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் முயற்சியை அஸ்வின் அவர்கள் செய்தார். இதனால் லபுஜானாவும் பதிலுக்கு அஸ்வினை ஏதோ வார்த்தைகளால் பயன்படுத்தி பதிலடி கொடுத்தார். லபுஜானே அவர்கள் 49 ரன்கள் அடித்த நிலையில் ஜடேஜாவின் பந்து வீச்சில் கடைசியாக ஆட்டமிழந்தார். அவர் விளையாடி கொண்டிருக்கும் போது ஏற்கனவே விராட் கோலி அவர்கள் ஸ்லிப்பில் ஒரு கேட்சை கோட்டை விட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதே போல நேற்றைக்கு போட்டியில் நம்ம அஸ்வின் அவர்கள் கட்டம் கட்டி விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். அவர் எடுத்த முதல் விக்கெட்டிற்கு பிறகுதான் மொத்த ஆஸ்திரேலியா அணியும் சீட்டுக்கட்டு போல சரிந்தது. இதனால் அஸ்வினுடைய ஒத்த விக்கெட் ஆஸ்திரேலியா அணியின் மொத்த விக்கெட்டுக்கு சமமாக அமைந்துள்ளது.